என் இனிய தமிழ் மக்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் குட்லக் கிருஷ்ணா. நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸில் பார்த்துட்டு சார் உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணணும், பட் நேராக வந்தால் நல்லாயிருக்கும், நாங்களும் ஃபஸ்ட் டைம் வரோம், அதனால் வந்து நேரடி வந்து பார்த்தாக்கா எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மோஸ்ட் வெல்கம், எங்களை நீங்கள் வரதை நாங்கள் வரவேற்கின்றோம். எங்களுக்கும் அது பெரும் மகிழ்ச்சி கொடுக்கும். ஏனென்றால் உங்கள் கண் முன்னால் நீங்களே பார்த்து எடுத்துன்னு போனீங்கனாக்கா எங்களுக்கும் ஒரு திருப்தி, நாளைக்கு எந்த ப்ராப்ளம் பிரச்சனைகளும் வராது. அதனால் அதை நாங்கள் முழுமையாக வரவேற்கின்றோம். ஸோ அதுக்கு வரத்துக்குள்ளான வழிகாட்டி தான் இந்த பர்டிகுலர் வீடியோ ஆக்சுவலாக. ஸோ பேசிக்கலி வந்து மூன்று விதமான முறையில் வந்து நீங்கள் நம்ம இடத்த வந்து அடையலாம். ஒன்று வந்து விமானம் மூலமாக, இன்னொன்று வந்து ரயில் மூலியமாக, மற்றொன்று வந்து ஊர்தி மூலமாக, அதாவது கார். ஓகேங்களா? ஸோ மூணுக்குமே அப்படிங்கிறது வழி சொல்கிறேன். ஸோ எங்கள் இடத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாலேகான். நாங்கள் நாசிக் டிஸ்ட்ரிக்டில் மாலேகான்ங்கிற வில்லேஜில் தான் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். எங்கள் கூட நாங்கள் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வரத்துக்கு எப்படின்னாக்கா பெஸ்ட்டு வந்து நீங்கள் மும்பை ஏர்போர்ட் வருது. ஆக்சுவலாக மும்பை ஏர்போர்ட் வண்டினாக்கா அங்கேருந்து நீங்கள் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வரலாம், அப்படி இல்லைனாக்கா ஸ்லீப்பர் பஸ்ஸில் வரலாம். ஸோ அதுக்கு முதல்ல சொல்கிறேன். ஸோ மும்பை ஏர்போர்ட் இல்லைனாக்கா புனே ஏர்போர்ட், ரெண்டுமே ஒரு சாய்ஸ் தான். பட் ப்ரிஃபரபிள் வந்து மும்பை ஏர்போர்ட். ஏன்னாக்கா உங்களுக்கு எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு மும்பை ஏர்போர்ட்டில் டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு அந்த விமான செலவுங்கிறது கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். புனேல வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மும்பை ஏர்போர்ட் பற்றியே சொல்லுவேன் இப்போ முதல்ல. ஸோ இப்போ மும்பை ஏர்போர்ட் வந்து இங்கே இறங்கினாக்கா அங்கேருந்து வெளியே வந்து டாக்ஸி எடுத்து மாலேகான் போகணும் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனாக்கா அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட ஃபோன் கொடுத்தினாக்கா நாங்களே சொல்லுவோம் எப்படி வரணும்ட்டு. எங்களுடைய இடம் வந்து மாலேகான் டவுன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குது, மும்பை ஆக்ரா ஹைவேல. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அவ்வளோ தூரம் மாலேகான் வரைக்கும் போயிட்டு திரும்பி யூடன் போட்டு திரும்பி வர வேண்டாம். மாலேகான் போகிற பாதையிலேருந்து ஒரு மாலேகான் போகிற பாதையில் மாலேகானுக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குது நம்ம லொக்கேஷன். அந்த லொக்கேஷன் மேப்பையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் நாங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு மொழி பிரச்சனை இருந்தாக்கா டெஃபினெட்லி வந்து நீங்கள் அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட நீங்கள் சொல்லலாம். எங்கள் மராத்தி ஸ்டாஃபோ இல்லை எங்கள் ஹிந்தி பேசுகிற ஸ்டாஃபோ வந்து அவங்களுக்கு வழி காட்டுவாங்க. அஃப்கோர்ஸ் எங்கள் கிட்ட வந்து தமிழ் பேசுகிற ஒரு ஊழியரும் நம்ம குடோனில் இருக்கார், அவர் பேர் மிஸ்டர் கண்ணன். ஸோ அவரையும் நீங்கள் அணுகலாம். நீங்கள் இருக்கும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்வார் தமிழில் பேசுறது கொள்றதுக்கு. ஸோ இதுதான் வந்து விமானம் மூலியமாக வரத்துக்குள்ளான வழி. ஓகேங்களா? ஸோ மும்பை ஏர்போர்ட்டில் இறங்குங்க, இறங்கினாக்கா டாக்ஸி எடுங்க, அப்படி இல்லைனாக்கா பஸ் எடுங்க. பஸ்ஸு வந்து ஈவினிங் எடுத்திங்கனாக்கா ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு வந்து நம்ம இடத்துக்கு வந்து இறங்கிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து முதல் வழி. ரெண்டாவது வந்து எஃபெக்டிவ், காஸ்ட் எஃபெக்டிவ் வழி, அதாவது குறைஞ்ச செலவில் வர்றது வந்து ட்ரெயின். அப்படிங்க ட்ரெயின் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் எதர் மும்பையில் இறங்கலாம் இல்லைனாக்கா புனே ஸ்டேஷனில் இறங்கலாம். பட் ட்ரெயினில் வர்றதுக்காக நீங்கள் மும்பை தூரம் போயிட்டு திரும்பி யூடர்ன் பண்ணிட்டு வர வேண்டிய வேலை இல்லை. எனக்காக நீங்கள் புனேயில் இறங்கிட்டாலே போதுமானது. புனேயில் இறங்கிட்டு அங்கேருந்து மற்றும் ஒரு ட்ரெயின் பிடிச்சி ரயில் பிடிச்சி நீங்கள் வந்து மன்மாட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ முதல்ல உங்கள் இடத்துலேருந்து புனே ஸ்டேஷன் வாங்க. நான் மோஸ்ட்லி தமிழ் பேசுகிறதால நான் நினைக்கிறது என்னன்னாக்கா நீங்கள் எதிர் கேரளாவோ ஆந்திராவோ தமிழ்நாட்டிலேருந்து தான் வர போகிறீங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ கேரளா இருக்கிற மக்களுக்கும் தமிழ் தெரியும், அதனால தான் தமிழில் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை. ஸோ ஆந்திராவில் இருக்கிற மக்களுக்கும் ஓரளவு புரியும். ஸோ பேசிக்கலி என்னன்னாக்கா இந்த சவுத் இந்தியன் மக்கள் நீங்கள் கீழேந்து வருதுனாக்கா நம்ம தென்னிந்தியாலேருந்து வர்றது இருந்தாக்கா நீங்கள் வந்து புனே ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குங்க. புனே ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கின பிறகு அங்கேருந்து மன்மாட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயின் எடுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் பயணம் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அந்த கனெக்டிங் ட்ரெயின் எடுத்துகிட்டு நீங்கள் மன்மாடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்க பிறகு அங்கேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கனாக்கா மன்மாடு பஸ் ஸ்டாப் வந்துடுங்க. மன்மாடு பஸ் ஸ்டாப்லேருந்து மாலேகான் சவுப்புலி, மறுபடியும் சொல்கிறேன், மாலேகான் சவுப்புலி. மாலேகான்ங்கிறது ஒரு டவுன். ஓகேங்களா? அங்கே அது போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரவுண்ட் அபவுட் இருக்குது, ரவுண்டாக நான் சொல்லுவோம் நம்ம ஊரில். அங்கே வந்து சவுப்புலி சொல்லுவாங்க, 4 தெருவு சேர இடம். ஓகேங்களா? ஸோ அந்த மாலேகான் சவுப்புலியில் சீமா ஹோட்டல் அங்கே இருக்குது, அங்கே இறங்கிடுங்க. அங்கே நம்ம ஸ்டாஃப் வந்து உங்களை பிக்கப் பண்ணுவார். ஸோ இது வந்து ரயில் மார்க்கமாக வர்றது சாய்ஸ் நம்பர் 2. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் மாலேகான் ரயில்வே நிலையத்தில் இறங்கினீங்கனாக்கா உங்களுக்கு பஸ் பிடிக்க விருப்பப்படலைனாக்கா ஷேர் டாக்ஸியும் இருக்குது, ஷேர் ஆட்டோவும் இருக்குது. ஸோ அது வந்து எடுத்திங்கனாக்கா ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய் கேட்பாங்க ஒரு ஆளுக்கு. அதுவும் எடுத்து வந்து நீங்கள் மாலேகான் சவுப்புலியில் இறங்கலாம். இல்லைனாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பஸ்ஸில் எடுத்து கூட அது 50 ரூபாய் 55 ரூபாய் தான் வரும் ஒரு ஆளுக்கு. அது எடுத்தால் கூட நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து நீங்கள் இறங்கிடலாம் ஆக்சுவலாக. ஸோ இது உங்கள் சாய்ஸ். அடுத்து வந்து கார் இல்லை அது மாதிரி ப்ரைவேட் வெஹிக்கிளில் வருது. ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் வரதா இருந்தாக்கா நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் லொக்கேஷன் மேப் போட்டாக்கா கூகுள் மேப்பில் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் நம்ம ஸ்பாட்டுக்கு டேரெக்டாக வந்துடலாம். நம்ம ஸ்பாட்டுக்கு மிக அருகாமையில் உள்ள லேண்ட்மார்க் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஹோட்டல் நியூ சுக் சாகர். ஹோட்டல் நியூ சுக் சாகர், அதுலேருந்து நம்ம குடோன் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். ஓகேங்களா? ஸோ எனிவேஸ் நீங்கள் வந்து பேசிக்கலி நீங்கள் உங்கள் டார்கெட் வந்து மாலேகான் வருது. ஸோ மாலேகான் வரதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாக்கா டெஃபினெட்லி நீங்கள்
எங்களோட காண்டாக்ட் பண்ணினாக்கா டெஃபினெட்லி உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவோம். ஆன் த ரோடில் உங்களுடைய லொக்கேஷன் நீங்கள் ஷேர் பண்ணாக்கா நீங்கள் எப்படி வரணும் எது வரணுங்கிறத இன்னும் புள்ளி விவரமாக தெளிவாக தெளிவுபடுத்துவோம். சில பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா மோஸ்ட்லி பிம்பிள் கான் லாசல் கவுனுக்கு தான் டார்கெட்டாக வச்சுட்டு போகிறாங்க ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ பேசிக்கலி நான் சொல்ல வருது என்னன்னாக்கா பிம்பிள் கவுனும் லாசல் கவுனும் வந்து கொஞ்சம் எப்போவுமே விலை கூட இருக்கிற ஒரு மார்க்கெட். ஏன்னா இந்த மார்க்கெட் ரெண்டுமே வந்து உலக பிரசித்தி பெற்ற மார்க்கெட். அதிக மக்கள் அங்கே போகிறதால அங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்குது. டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதால விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா. ஸோ பிம்பிள் கவுன் லாசல் கவுன் போகிறதுக்கு ரொம்ப ஈஸி. லாசல் கவுன் பக்கத்துலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அதனால நிறைய பேர் வந்து அங்கே நான் போய் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாசல் கவுன் இறங்குவாங்க. சப்போஸ் நீங்கள் லாசல் கவுனில் இறங்கிட்டீங்கனாக்கா அங்கே மார்க்கெட்டை செக் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பட் அங்கேருந்து நம்ம இடத்துக்கு வரதுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் ட்ரெயின் பிடிச்சி மண்மாடு போய் அதெல்லாம் வர வேண்டாம். லாசல் கவுன் வந்து நம்ம இடத்துக்கு டைரெக்ட் பஸ்ஸே இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து லாசல் கவுனில் யாரையாவது உங்களுக்கு வியாபாரியை சந்திச்சிங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கனாக்கா அங்கேருந்து நம்ம இடத்துக்கு வரணும்னு சொன்னாக்கா நீங்கள் அந்த மும்பை ஆக்ரா ஹைவேக்கு வந்துடுங்க. லாசல் கவுன் பக்கத்தில் இருக்க மும்பை ஆக்ரா ஹைவேக்கு வந்துடுங்க, இல்லை பிம்பிள் கவுன் பக்கத்தில் இருக்க அந்த மும்பை ஆக்ரா ஹைவேக்கு வந்துடுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளது ஒரே ரோட்டில் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தூரம் தான் ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து நீங்கள் பப்ளிக் பஸ் எடுக்கலாம், இல்லைனாக்கா டாக்ஸி எடுக்கலாம், இல்லை உங்கள் நண்பர்களை கூட சொல்லி எங்கள் இடத்துல ட்ராப் பண்ண சொல்லலாம். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் சம் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாசிக் ரோட் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கூட டிக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுமாரி நீங்கள் நாசிக் ரோட் ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் எடுத்தாங்க கூட நோ ப்ராப்ளம். அங்கே துவாரகா சர்க்கிள்னு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து நிறைய பஸ் வந்து இதே மும்பை ஆக்ரா ஹைவேல போகும், பல பஸ்கள் போகின்றன. ஸோ அது ஸ்லீப்பர் பஸ்ஸோ இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸோ ஏதோ சீட்டிங் பஸ்ஸோ எடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து நம்ம இடத்துக்கு வந்துடலாம், மாலேகானுக்கு வந்துடலாம், சரிங்களா. ஸோ மேலும் டவுட்ஸ் எதாக இருந்தாக்கா நீங்கள் டைரெக்டாக கீழக்க நம்பர் 9884726252 தொடர்பு கொண்டு எங்களிடம் கேட்கலாம். டெஃபினெட்லி கூகுள் மேப்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுவோம், லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம், கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி வந்துடலாம். ஸோ இது வந்து எப்படி நம்ம இடத்துக்கு வர்றதுங்கிறத வழி சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டாக்கா எத்தனை நாள் தங்கணும், எங்கே தங்கணும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும். ஸோ பேசிக்கலி வந்து நம்ம மலைகவுன்லேயே நிறைய லாட்ஜஸ் இருக்குது. 500 ரூபாய், 700 ரூபாய், 1200 ரூபாய் அப்படிங்கிறது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அக்காமடேஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அங்கே நீங்கள் தங்கலாம். டெஃபினெட்லி சவுத் இந்தியன் ஃபுட்டுக்கு கொஞ்சம் சேலஞ்ச் இருக்க தான் செய்யும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இட்லி வடை தோசை எல்லாம் எல்லா இடத்துலையுமே கிடைக்காது. சம்டைம்ஸ் சம் ஹோட்டல்ஸில் கிடைக்குது இட்லி வடா, பட் டெஃபினெட்லி நம்ம அளவுக்கு ஊரளவுக்கு டேஸ்ட்லாம் இருக்காது. பட் ஓகே, ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சேலஞ்ச் தான். பட் இருந்தாலும் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், ரொம்ப நாள் இருக்க போது கிடையாது, நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஃபியூ டேஸ் இருக்க போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ அந்த எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ஒரு 2 டேஸாவது இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்க்க முடியும், அங்கே இருக்கிற குவாலிட்டியை பார்க்க முடியும், மற்றும் சில பக்கத்தில் இருக்க அருகாமில் இருக்க மார்க்கெட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டு வரலாம். பிம்பிள் கவுன், லாசல் கவுன் போல வின்சோர் அதுமாரி மார்க்கெட்லாம் செக் பண்ணிட்டு வரலாம். அப்படி செக் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஆக்சுவலாக எந்த மார்க்கெட்டில் எந்த ப்ராடக்ட் தெளிவாக இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குது, நமக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம், ஓகேங்களா. ஏன்னா எல்லா மார்க்கெட்டுக்குமே எல்லா பொருளுமே செட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் அபோனா கல்வன் அப்படிங்கிற மார்க்கெட்டெல்லாம் இருக்குது, அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே விலை ஜாஸ்தி, ஆனால் சூப்பர் டூப்பர் மாலாக இருக்கும் ஆக்சுவலாக. மெட்டீரியல் சூப்பராக இருக்கும், பட் ஓன்லி சூட்டபிள் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ், டொமஸ்டிக்கு அது வேலைக்கே ஆகாது. அந்த விலையெல்லாம் கொடுத்து நீங்கள் வாங்கினாக்கா நீங்கள் வந்து வின் பண்ண முடியுது உங்கள் மார்க்கெட்டில். எங்கள் மார்க்கெட்டில் டெஃபினெட்லி ஒரு நார்மலாக டீசெண்டான ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், அது ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த மார்க்கெட்டில் வராங்க. இந்த மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 400 ட்ராலி, ஓகேங்களா, அது தவிர ஒரு 100 கணக்கான பிக்கப் சொல்லுவோம், 3 சக்கர வண்டிகள், ஓகேங்களா, அதெல்லாம் வரும். அதனால வந்து குவான்டிட்டிக்கு பிரச்சனை கிடையாது. சில மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா பிரசித்தி பெற்ற மார்க்கெட்டாக இருக்கும், ஆனால் வந்து குவான்டிட்டி அவ்வளோ வராது, அரைவல் அதிகமாக வராட்டி அங்கே விலை கொஞ்சம் எப்பவுமே கூட தான் இருக்கும், அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று வந்து நீங்கள் பிளான் பண்ணும்போது இந்த ட்ரிப்புக்கு நீங்கள் வரணும் பிளான் பண்ணிங்கனாக்கா தயவுசெய்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வராதிங்க, அது வேஸ்ட் ஆஃப் டைம். பிகாஸ் எங்கள் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யாது, அமாவாசை அன்னைக்கு வேலை செய்யாது, இயங்காது எங்கள் மார்க்கெட், எங்கள் சந்தை. அதனால் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருவதை தவிர்க்கவும், அமாவாசை வருவதை தவிர்க்கவும், மற்றும் பப்ளிக் ஹாலிடேஸ் வருவதை தவிர்க்கவும், ஓகேங்களா. இது இந்த நாட்கள் தவிர மீது எந்த நாளெல்லாம் நீங்கள் வரலாம். வரது எனக்கு தெரிஞ்சு சஜஸ்ட் பண்ணுறது வந்து வாரத்தின் ஆரம்பமான திங்கக்கிழமை வேலை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ரீச் பண்ணுறது பெஸ்ட். ஸோ சண்டே நைட் அங்கே வந்து டச் பண்ணிட்டீங்கனாக்கா மண்டே மார்னிங் ஏர்லி ஸ்டார்ட் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்னுடைய சஜஷன். டெஃபினெட்லி உங்களுடைய ப்ரோக்ராம், உங்களுடைய பிளானிங்கெல்லாம் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. உங்கள் பர்சனல் லைஃப், உங்கள் கெரியர், ஐ மீன் லைக் இங்கே ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாம் எப்படி இருக்கும் பிளானிங் சொல்ல முடியாது. டெஃபினெட்லி நீங்கள் டைம் எடுத்து வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது அவாய்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் நேற்று கூட ஒருத்தர் வந்தார், இதுமாரி சாட்டர்டே நான் வந்துட்டேன் ஸோ இன்றைக்கி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னாக்கா முடியாது. எனக்கா வந்து சாட்டர்டே வந்து அது லீவ், விடுமுறை நாள், அதனால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் ஒரு மண்டே வரைக்கும் இருந்துட்டு தான் அந்த வாங்கிட்டு போனோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ், இதெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ட்ரிப்பை ப்ரோக்ராமை பிளான் பண்ணுங்கள். ஸோ
வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாசிக் வெங்காயம் வாங்க, நம்ம கடைக்கு வாங்க.